நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் பழனி. வணக்கம். வர வழியில் பார்த்தோம் பழனி, அவனுங்களாம் நல்லா வசதியாக ரோட்டோரம் தங்கியிருக்கானுங்க. ஃப்ரீயாக வண்டியை லெஃப்டில் மடக்கிறேன்னு வைக்க, அஞ்சு பேர் லாரி கடையில் சுருண்டுருவானுங்க. தாசு, என் பேர் வெளியே வரக்கூடாது. வராது. ஆக்சிடென்ட் மாதிரி தானே இருக்கும். ஆ, கொலை மாதிரி இருக்கக்கூடாது. இருக்காது பழனி. பாலமுருகன் என் வெட்டி பிரச்சனைக்காக தான் அங்கே வந்து உட்காந்துருக்கான்னு இந்த ஊருக்கே தெரியும். அவனுக்கு ஏதாவது ஒன்று நடந்தா முதல்ல ஏன் தலையை தான் உருட்டுவானுங்க. பழனி, இதுக்கு இவ்வளவு பதட்டப்படுற? லாரி டிரைவர் நீயும் ஜெயில இருந்தவன், பாலமுருகம் அம்பு கழுத்துட்டு இருக்க நானும் ஜெயில இருந்தவன். போலீஸ் சும்மா இருக்காது. நூலை கோக்குற மாதிரி இங்கிட்டும் அங்கிட்டும் கதையை கொத்து என்ன உள்ள இழுத்துருவானுங்க. அவனுங்க தங்கியிருக்கிறது மெயின் ரோட் பக்கத்துல. லாரி பிரேக் இல்லாம பக்கத்துல பாஞ்சதுன்னு புழுவா சொல்லிட முடியும். நான் பாத்துக்கிறேன் பழனி. ம், சரி. என்னைக்கு செய்ய போற வேலையை தள்ளி போறது சரியா வராது. இன்னைக்கு ராத்திரி நசிக்கிறேன். லாரி ஆத்து பாலத்துக்கு நடுவில் தான் நிறுத்திட்டு வந்திருக்கேன். என்ன யோசிக்கிற பழனி? அந்த பாலமுருகன் தப்பிச்சிடக்கூடாது. ஒரு உசுறு மிஞ்சாது. என்ன கொலை திட்டமா? வெனிலா, நீ என் பேரை சொல்லாத. அருவருப்பா இருக்கு. எப்படி ஒரு உயிரை கொல்ல உங்களுக்கு எல்லாம் மனசு வருது? பழனி, நான் வரேன். நில்லுடா, நில்லு. ஒரு அடி எடுத்து வச்ச கொன்னுடுவ. உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் எது? பேசாம நீ வீட்டுக்குள்ள போ. முடியாது. பழனி, நான் வரேன். என்னடா பழனி, என்ன லாரி எடுத்துட்டு போய் பாலமுருகனை அடிச்சு கொல்லணுமா? பெண்ணிலா, கொத்தாத. கொலகாரனுக்கு இவ்வளவு அதிகாரம் யார் கொடுத்தா? அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவன் யாரா இருந்தா எனக்கு என்ன? அவன் மேல ஒரு சின்ன தூசு பட்டா கூட நான் சும்மா இருக்க மாட்டேன். உங்களை உயிரோட குழித்திருவேன். வெனிலா, அவங்கிட்ட அன்பா சொல்லியாச்சு, அடிச்சும் சொல்லியாச்சு, ஏன் என் ஊரை விட்டு போக மாட்டேங்கிறான்? என் கண்ணு முன்னாடி உட்காந்து கலவரம் பண்ணிட்டு இருக்கான். அந்த குடும்பத்தோட சம்மந்தம் வேண்டாம்னு சொல்லியாச்சு இல்ல? மறுபடியும் மறுபடியும் ஏன் தெய்வான அறிமுகம் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லி கடுப்பேத்திட்டு இருக்கான். அவன் பண்ண தப்ப அவனே சரி பண்ணணும்னு நினைக்கிறான். அதெல்லாம் சரி பண்ண முடியாது. அதுக்காக நீ பாலமுருகனை லாரி வச்சு கொலை பண்ணுவியா? ஆமா. இந்த நட்டப்பட்டு நிக்கிறது ஏன் தங்கச்சி? ஆறுமுகம் மட்டும் கல்யாணம் நின்னு போனதுல சந்தோஷமா இருக்கான்னு நினைக்கிறியா? எனக்கு அவனுக்கு என் ஊரை விட்டு போகணும். அவனுங்களால என் குடும்ப பேரே கெட்டு கிடக்குது. அவன் போயிடுவான். போமாட்டான். திமிரு பிடிச்சவன் போமாட்டான். நான் பேசி போக வைக்கிறேன். கேட்க மாட்டாங்க. நான் சொன்னா கேட்பான். நீ போ. நான் என் வழியில போய் அந்த குப்பையை தூக்கி என் ஊருக்கு வெளியே போட்டு வந்துடுறேன். பாலமுருகன்னு நீ தொட கூடாது. தொட்டா என்ன பண்ணுவ? கொன்னுடுவ. வெண்ணிலா, இப்ப மணி 8. உனக்கு 4 மணி நேரம் டைம் தரேன். ராத்திரி 12 மணிக்குள்ள அவனுங்க என் ஊரை விட்டு புறப்படணும். அப்படி புறப்படல சரியா 12 மணிக்கு தாஸ் லாரி எடுத்துட்டு புறப்படுவான். சொன்ன வேலையை முடிப்பான். நான் பாலமுருகன் கிட்ட பேசி அனுப்பி வைக்கிறேன். உனக்கு சரியா 4 மணி நேரம் இருக்கு. வெனிலா, உனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியாது.
நீ என் தங்கச்சி மாதிரி. உன் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கிறான். அவனை ஊரை விட்டு போ சொல்லிடு, இல்ல அவன் உசுரை காப்பாத்திக்க சொல்லு. பழனி, இப்ப என்ன பண்றது? சரியா 12 மணிக்கு வண்டி நகட்டு. பாலமுருகனுக்கு இன்னைக்கு நல்ல நேரமா இல்ல கெட்ட நேரமான்னு பாக்கலாம். உனக்கு அறிவு இல்லையா? என்ன டிராமா பண்றியா? உனக்கு பொறுமையா சிரிச்சுக்கிட்டே சொன்னா புரியாதா? இன்னும் 5 நிமிஷத்துல வண்டிய கலப்பிட்டு ஊருக்கு ஓடிடுங்க, இல்லனா பெரிய பிரச்சனை வரும். பெரிய பிரச்சனைனா புல்லோசர் வச்சு எங்களை உசுரம்படி உருட்டிட்டே போயிடுவேன். டேய் வாய் மூடுறா பாலமுருகா. ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா லந்த கொடுக்காத. வெண்ணிலா நீங்க சொல்லுங்க. யோ டுமாங்கி, அன்னைக்கு தனலட்சுமி அக்கா தெய்வானம் வந்தாங்க, அதுக்கப்புறம் அந்த பய பழனி வன்முறை இறக்கி விட்டு நம்மளை விரட்ட பார்த்தான். இன்னைக்கு பனையூர் மகாராணி வெண்ணிலா வந்திருக்காங்க நம்மளை வழி அனுப்ப. டேய் கருவாயா, அடுத்து ஒரு வார்த்தை பேசுன அடிச்சு பல்ல கழட்டிடுவேன். பாலமுருகா நீ வா. அவனை எங்க கூப்பிடுறீங்க? யாருடா யாருடா இப்ப பேசுறது? யாரு என்ன கேட்ட? என்ன பாலமுருகன் டக்குன்னு கூட்டு போய் சீக்கிரமா பேசி அனுப்பிச்சு வச்சிருங்க. வரமாட்டேன்னு சொல்றல்லமா, போமா. முதல்லயே மரியாதையா போயிருக்கலாம். இதெல்லாம் ஒரு பொழப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன திமிர் இருந்தா எல்லாரும் முன்னாடி சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வருவேன். உன்ன மாதிரி ஒரு கோழைய நான் பார்த்ததே இல்ல. வார்த்தை வளர்ந்து பேசு. டேய் எதுக்குடா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? ஆறுமுகம் தெய்வான கல்யாணம் நடக்கணும். நிறுத்துடா நிறுத்து. ஒரு நிமிஷம் புத்திய ஷார்ப்பா வச்சு யோசிச்சு பாரு. எவனோ ஒருத்தன் கல்யாணத்தை நடத்தி வைக்க இவ்ளோ துடிக்கிறியே, இதே மாதிரி உன் கல்யாணத்தை காப்பாத்திக்க நீயும் துடிக்கல, எந்த ரிஸ்க்கும் எடுக்கல. ஏன்னா உனக்கு கல்யாணம்ங்கிற ரிலேஷன்ஷிப்லயே நம்பிக்கை இல்ல. நிலா வெண்ணிலா, கல்யாணம்ங்கிற ஒரு அழகான விஷயத்து மேல நம்பிக்கை இல்லாத, மரியாதை பிடிப்பு எதுவுமே இல்லாத ஒரு ஆள் ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்க போராடுறது காமெடியா இருக்கு. ரொம்ப பேசுற. இன்னும் பேசி முடிக்கல. நான் உன் கூட வாழ்ந்த காலத்துல என்னை எத்தனை தடவை அழ விட்டுருக்க, தனிமையில தவிக்க விட்டுருக்க. மனைவிங்கிறவ சக மனுஷங்கிற நினைப்பு இல்லாம செல்ஃபிஷா, நான் சொல்றதா சரி என் சந்தோஷம் தான் முக்கியம்னு சொத்துன ஒரு ஆள். இன்னொரு பொண்ணோட கல்யாணம் நின்னு போச்சேன்னு கவலைப்படுறது இட்ஸ் பிக்கஸ்ட் ஜோக். மிஸ்டர் பாலமுருகன், ஆறுமுக தெய்வான கல்யாணம் நடக்கல, இனி நடக்காது. யாருக்கு என்ன நஷ்டம்? ஒரு மாசத்துல ஆறுமுகமோ தெய்வானையோ மனசு சரி பண்ணிக்கிட்டு வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராயிடுவாங்க. அதுதான் லைஃப். லைஃப் பிராக்டிக்கலா அப்ரோச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது அவங்க ரெண்டு பேருக்கும் பாசிபிலிட்டி. ஏன் பாசிபிலிட்டின்னு தெரியுமா?
ஆறுமுகமும் தெய்வானையும் எதையும் இழக்கல. அவங்க ரெண்டு பேரும் நம்மள மாதிரி டீப்பா லவ் பண்ணல, ஊர் சுத்தல, கட்டி பிடிக்கல, முத்தம் கொடுக்கல, புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்து தொலைக்கல, குழந்தை பெத்துக்கணும்னு முயற்சி பண்ணல. ஆனா என்ன நினைச்சுப்பாரு, நான் உன்கிட்ட எல்லாத்தையும் எல்லாத்தையும் என் உடம்பு உட்பட எல்லாத்தையும் நான் உன்கிட்ட ஒப்படைச்ச. நீ என்ன பண்ண, எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு என்ன கோர்ட்ல நிறுத்தி டிவோர்ஸ் வாங்கின. போடா டே போ, ஒரு கல்யாணத்துக்கு போராடுற அருகதே இல்ல. போ ஊருக்கு போ, 10 என்றதுக்குள்ள உன் வண்டி இங்க இருந்து புறப்படணும். நான் போமாட்டேன். பாலா, நீ எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்ட, இப்ப ஏன் டவுன்? உன்னை முத முதல்ல பார்த்தப்போ காதல் என்ற வார்த்தையோட முழு அர்த்தமும் எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் உன்னை தாண்டி என்னால போகவே முடியாது. ஐ மீன், உன் காதலை தாண்டி என்னால போகவே முடியாது. என் வாழ்க்கையே உன்னை காதலிக்கிறதான முடிவு பண்ணிட்டேன். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நொடியும் உன்னை தாண்டி காதலிச்சிட்டு இருந்த. நம்ம கல்யாணம் பண்ணோம். உன்னை பொறுத்தவரை உன் வாழ்க்கையில காதல் ஒரு சின்ன பார்ட். அதை நீ கல்யாணத்தப்போ கடந்து வந்துட்ட. குடும்பம், பணம், வேலை, ஆம்பிஷன், எதிர்கால கனவுன்னு எதையோ நீ சேஸ் பண்ணிட்டு இருந்த. ஆனா நான் உன்னை மட்டும் சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தேன். நீ கூட இல்லாத நேரத்துல உன்னை என் மனசு தேடி அலைஞ்சிச்சு. நீ வீட்டுக்கு ஒரு 1 நிமிஷம் லேட் ஆனாலும் கோபம் உச்சமண்டையில் ஏறி நின்றுச்சு. நீ கதவை திறந்து வீட்டுக்குள்ள வந்ததும் சுற்றுலு உன்னை எரிச்சு போடுற மாதிரி ஏதாவது வார்த்தையை வீசுவேன். அது காதல் தான் எனக்கு தெரியும். ஆனா உனக்கு புரியாது, சண்டை தான் வரும். ஓ, நீ போட்ட சண்டைக்கெல்லாம் லாஜிக் சொல்ற. பேசாத, நான் பேசுறத முழுசா கேளு. என்ன காதலிச்சப்போ கல்யாணம் பண்ணப்போ உனக்கு உங்க அப்பா, அண்ணன், அண்ணி இவங்க யாரும் முக்கியமா படல. கல்யாணம் முடிஞ்சதும் உன் காதல் முடிஞ்சிருச்சு. அப்பா ஹர்ட் பண்ணாம பேசு, அப்பா ஹர்ட் பண்ணாம நடந்துக்கோ. அப்பா 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 அப்பா, உன் குடும்பத்துக்காக நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். ஏன் இது நான் காதல் பண்ண காலத்துல நடக்கல? நான் கன்ஃபியூஸ் ஆகி போன விஷயம் இது. நான் உனக்கு முக்கியம் இல்லையோன்னு நினைச்சு நினைச்சு மட்ட குழம்பி போய் நின்னா வெண்ணிலா. கேளுடி, நான் சொல்றதை மட்டும் கேளு. விரும்புற பொண்ணு முன்னாடி எல்லா ஆம்பளைங்களும் குழந்தையாயிடுறானுங்க. குழந்தைங்க மாதிரி கோபம், விடாப்பிடித்தனம், வீம்பு எல்லாம் வந்துடும். அதெல்லாம் காதல். நீ எங்கிட்ட மேலே கூட சண்டை போட்டல, அதெல்லாம் காதல். டி இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்ற? எல்லாம் முடிஞ்சு 4 வருஷம் ஆச்சு. எங்கடி முடிஞ்சது? எல்லாம் நினைப்பா இருந்து மண்டக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கு. எதுவும் வேணாம் போ. இப்ப எனக்கு எல்லாம் வேணும் தோணுது. திரும்ப வேணும் தோணுது. நிஜமாவா? சரி, இப்போ இந்த நிமிஷம் உசிலமட்டி போ.
உன்னை தேடி நான் வரேன். நீ வரமாட்ட. அமெரிக்கால இருந்து உன்னை தேடி வந்தேன்டா. திட்டமுட்டா என் ஆபீஸ்க்கு வந்த? இல்ல, ஆனா நம்மள சுத்தி கடவுள் போட்டு திட்டும். அது முன்னாடி வந்த பொறுப்பட்டு போ. நான் வர, உன்னை தேடி வர. வெனிலா, உன் வார்த்தை நம்பி போற. குருவி, நான் உன்ன துரத்துற குருவி. உன்னை துரத்திட்டு வருவேன், ப்ராமிஸ். எங்க ஊருக்கு போற? உடனே போகணும். ஏன்? எனக்காக. சரி. தேங்க்ஸ். நிலா, ஐ லவ் யூ. ஸ்ட்ரேட்டா போய் ரைட்ல போங்கம்மா. அப்பா, ஹோ ஹோ ஹோ.
ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா, என்கிட்ட கடைசியா பேசிட்டு ரோட்டை கிராஸ் பண்ணமா. நடக்குது ஐசியூல வச்சிருக்காங்கக்கா, நடுவு தப்பிருச்சு, எனக்கு பயமா இருக்குக்கா. நிம்மதியா இருக்கணும்னு இந்த ஊருக்கு வந்துச்சு, இப்படி ஆயி போச்சு. யாருக்கும் யாருக்கும் கெட்டது நினைக்காத புள்ளையா, கடவுள் அதுக்கு இப்படி ஒரு நிலைமைய குடுக்கலாமா? அம்மா, நம்ம ஒரிட்டு போய் பாத்துட்டு வந்துடலாம் வாங்க. அம்மா அம்மா, யாரையும் பார்க்க அனுமதிக்க மாட்டாங்கம்மா. ஏன் அம்மா, உங்களால வெண்ணிலாவும் பார்க்க முடியாதுமா. முகத்தெல்லாம் அங்க டியூப் மாட்டி பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குமா.